வணக்கம் நண்பர்கள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் ரைடர்ஸ். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பைக் ரிவ்யூஸ், பைக் ரிலேட்டட் வீடியோஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். அண்ட் இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்தோம்னா ஹீரோ ப்ளஷர் ப்ளஸ் பிளாட்டினம் எடிஷன். ஸோ இந்த ஸ்கூட்டருடைய ரிவ்யூ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்கூட்டர்னு சொல்றதா ஸ்கூட்டின்னு சொல்றதான்னு தெரியல, பட் நான் வந்து ஸ்கூட்டர்னே மென்ஷன் பண்ணுறேன். ஓகேவா? ஏன்னா வண்டி வந்து பார்க்கறதுக்கு, ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஷர் ப்ளஷோட ஒரு அப்டேட்டட் எடிஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஷர் ப்ளஸ் தான் வந்து இருக்கிற ஸ்கூட்டர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியான ஸ்கூட்டர்னு சொல்லலாம். ஏன்னா இதுவும் சரி ஜெஸ்ட்டும் சரி கிட்டத்தட்ட ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஒரு ஸ்கூட்டி ஓட்டுறீங்க, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்கூட்டர் நீங்கள் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த வண்டியை தாராளமாக எடுக்கலாம் நண்பா. அதுக்கு காரணம் என்னன்னா இந்த வண்டி வெயிட்லெஸ், அதாவது ஹைட்டும் சரி வெயிட்டும் சரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்மி. முக்கியமாக ஷார்ட்டான லேடிஸ் கேர்ள்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக மேட்ச் ஆகும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா பவர். ஸோ பவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஹை பிச்சான பவர்லாம் அதில் வந்து இதில் வந்து இருக்காது. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா தாராளமாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ஜின் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 110cc என்ஜின் தான். ஸோ இந்த வண்டிக்கும் நார்மலான ப்ரெஷர் ப்ளஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜின் வைஸ் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ரெண்டுமே சேம் BS6 என்ஜின் தான். ஸோ பவர் முதற்கொண்டு டார்க் முதற்கொண்டு ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். ஜஸ்ட் இந்த அவுட் லுக் தான் நான் இது வந்து மேட் ஃபினிஷிங்கில், அதே மாதிரி இந்த 3D லோகோ. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த மிரர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாசிக்கலாக சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு கிளாசிக் அப்டேட் மாடல் ப்ளஷர் ப்ளஸ் பிளாட்டினம் எடிஷன் சொல்கிறாங்க. ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது, அவுட் லுக் மட்டும்தான் சேஞ்சஸ். என்ஜின் வைஸ் பார்த்தீங்கன்னா 110cc என்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. 8.1 BHP பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, 8.7 நியூட்டன் மீட்டர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. 8.1 அப்படிங்கிறனால பிக்கப் வந்து ரொம்பவே அக்ரஷனாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு பிக்கப்லாம் கிடையாது நண்பா. ரொம்பவே ஸ்மூத்தான ஒரு பிக்கப். நீங்கள் லைட்டாக த்ராட்டில் கொடுத்தீங்க இல்லைனா கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி த்ராட்டில் கொடுக்குறீங்க அப்படின்னா தான் பைக் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுது. அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூட்டர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறீங்க இல்லை ஓட்டி கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த வண்டி நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஒர்க் லேடிஸ் நீங்கள் ஒரு டிராஃபிக்ஸ்லாம் வந்து போகணும், உங்களுக்கு அந்த பவர் வந்து தேவைப்படாது. ஏன்னா மேக்ஸிமம் ஒர்க்கிங் பீப்புள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிராஃபிக்கில் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணி போகிறதுக்காக தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல இதோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு சடனான ஒரு பிக்கப் டக்குன்னு டயர்லாம் பறிச்சுக்கிட்டு தரனு அப்படியே மூவ் பண்ணுற மாதிரி அந்த அளவுக்கு பவர்லாம் அதில் வந்து கிடையாது, ரொம்பவே ஸ்மூத்தாக தான் இருக்குது. அதுமையாலுமே என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவேன் இந்த ப்ளஷர் ப்ளஸில். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபியூல் இன்ஜெக்ஷன் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு மைலேஜ் வைஸ் ஒரு பெட்டரான மைலேஜ் வந்து கிடைக்கும். கிட்டத்தட்ட இதுவும் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து என் ஃப்ரெண்டு யூஸ் பண்ணியிருக்காங்க BS4ல. பட் அவன் சொன்ன மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 500 km தான் வந்து ஓடி இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் மைலேஜ் டெஸ்ட் பண்ணும்போது அதுவும் ரொம்பவே ஸ்லோவாக, அதாவது ஒரு 50 கூட தாண்டாமல் அந்த அளவுக்கு அப்படியே மெயின்டைன் பண்ணப்போ ஒரு 61 மைலேஜ் வந்து கிடச்சிது அந்த வண்டியில் ஜெஸ்ட் டிவிஎஸ் ஜெஸ்ட்டில் BS4ல. ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 63-64 BS4ல வந்து கிடச்சிருக்கு. இப்போ BS6ல என்ன மைலேஜ் கிடைக்குது அப்படிங்கிறது எனக்கு ஐடியா இல்லை. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 55+ மைலேஜ் இந்த BS6 கிடைக்கும் அப்படிங்கிறத என்னோட ஒரு தாட்டு. பட் மைலேஜ் டெஸ்ட் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ட்ரை பண்ணுறேன் நண்பா, கண்டிப்பாக மைலேஜ் டெஸ்ட் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ மைலேஜஸ் பார்த்தீங்கன்னாலும் ஓரளவுக்கு பெட்டரான ஒரு மைலேஜ் தான். வேறு என்ன இன்ஜினில் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஏதோ ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்களா? இப்போ i3s மாதிரிலாம் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன மைனஸ் என்னன்னா i3s தான். ஏன்னா இந்த வண்டி இந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு பைக்கு, நிறைய பேர் வாங்குறாங்க. எங்கள் ஊர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒருத்தர் வந்து இந்த ஸ்கூட்டி வச்சிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த வண்டி விரும்பி வாங்குறாங்க. ஸோ i3s கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே கொடுக்குற காசுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத என்னோட கருத்து. பட் இப்போ இந்த எடிஷன் BS6 இப்போ வரைக்கும் 2021 i3s எடிஷன் ப்ளஷர் ப்ளஸில் கிடையாது. மேபி இன்னும் 2022 அப்டேட் வெர்ஷனில் வந்தாலும் வரலாம், சொல்ல முடியாது. பட் இப்போதைக்கு இதில் i3s எடிஷன் கிடையாது நண்பா. இன்ஜின் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து ஸ்பெசிஃபிக்கான விஷயங்கள். நெக்ஸ்ட் டயர்ஸ் பிரேக்ஸ் வீல்ஸ் இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸ்போக் வீல்ஸ் வந்து வருது. ஏன்னா பிளாட்டினம் எடிஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாமே டாப் வேரியன்ட் தான். ஸோ பிளாட்டினமில் வந்து பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸ் வரும், அதே மாதிரி அந்த ரிம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் அந்த கலர் வந்து ரிங் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து முன்னாடி மாஸ்டரில் தான் இருந்துச்சு, இந்த பிளாட்டினம் எடிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இது அவைலபிள். நார்மலாக நீங்கள் ப்ளஷர் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் வந்து ஹை வேரியன்ட் வாங்குறதா லோ வேரியன்ட் வாங்குறதா அப்படிங்கிறதே ப்ளஷர் ப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பிளாட்டினம் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே ஹை வேரியன்ட் தான், எல்லாமே ஹை குவாலிட்டி தான். ஓகேவா? வீல் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. டயர் சைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 90/100 10 இன்ச் வீல் சைஸ். ஸோ ரெண்டுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதே சைஸ் தான் வருது, 10 இன்ச் வீல் சைஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சிஏ டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கிரிப் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஓட்டிட்டு வரும்போது இந்த மாதிரியான ஒரு ஜல்லி தான். ஓகேவா? இருந்தாலும் சூப்பராக இருந்தது. பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் அக்யூரசி பரவாயில்ல, பெட்டராகவே கொடுத்துருக்காங்க. ஐபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது. பட் இருந்தாலும் டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில மனநான இடத்துல, ஏன்னா வண்டி வெயிட்லெஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு சில இடங்களில் இழுத்து விடுது. ஆனால் நார்மலாக நீங்கள் ரோட்டில் ஓட்டுறீங்க ஸ்ட்ரீட்டில் ஓட்டுறீங்கன்னா இது பக்காவான ஒரு டயர்ஸ் தான், என்ன பொறுத்த வரைக்கும் பெட்டராக இருக்குது. சஸ்பென்ஷன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் சஸ்பென்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் மேபி அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காயில் சஸ்பென்ஷன் தான் நண்பா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குறைய சொல்ல முடியாது. ஏன்னா ஓரளவுக்கு இந்த சிசி செக்மெண்ட்ஸில் இந்த வெயிட்டுக்கு இந்த ஹைட்டுக்கு வண்டியில் என்ன மாதிரி சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணுமோ அது பெட்டராக யூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் லைட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹாலஜன் லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லாகவே இந்த வண்டியில் ஹாலஜன்ஸ் தான், எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி செட்டப்ஸ் கிடையாது. இது ஒரு ஹை வேரியன்ட். பட் இருந்தாலும் இதில் எல்இடி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எனக்கு
பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஏன்னா மேபி நிறைய பேர் அப்படி தான் வந்து யோசிப்பீங்க, ஏன்னா நார்மலான ப்ளஸ் எடிஷன்லேயும் இதே தான் இருக்குது, பிளாட்டினம்லேயும் இதே தான் இருக்குது, அந்த வண்டியோட நான் இதை வாங்குறதுக்கு எனக்கு பெட்டரான சில விஷயங்கள் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. எனக்கும் அதே தாட் தான். இது எல்இடி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த பிளாட்டினம் ஹை வேரியண்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு இது ஒரு அர்த்தமாக இருந்திருக்கும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நீட்டாக கொடுத்துருக்காங்க, மேபி அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட்டில் ஹாலிஜன் செட்டப் குறைசல முடியாது, சூப்பராக கொடுத்துருக்காங்க. லைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பல்பில் தான், ஹாலிஜன் பல்ப் தான் கொடுத்துருக்காங்க. ரியரை பொறுத்த வரைக்குமே அதுவும் சேம் டிசைன் தான். இதில் டிசைன் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நண்பா நமக்கு சேஞ்ச் பண்ணலை. நார்மலாக ப்ளஷரில் நீங்கள் என்ன வந்து ஃபீல் பண்ணுவீங்களோ அதுதான் இதில் இருக்குது. அந்த ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாஞ்சி உட்கார மாதிரி ஒரு சீட் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து மேபி இந்த ஜூபிட்டரில் அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு வெஸ்பா வாங்குறீங்க ஹை வேரியண்ட் அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு வரும். பட் இப்போ ப்ளஷர்லேயே வரது உண்மையுமே நல்ல விஷயம் தான். ரியரில் உட்காரக்கூடிய லேடிஸ்க்கு நல்ல ஒரு கிராப் போஷன், நல்ல ஒரு சப்போர்ட் வந்து இருக்கும். இது ரொம்பவே நல்ல விஷயம் கொடுத்துருக்கிறது. அதே மாதிரி நண்பா இதில் யூஸ் பண்ணியிருக்க அந்த க்ரோம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக பண்ணியிருக்காங்க. இந்த மிரர்ஸு, அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிறது லோகோ 3D லோகோ, ரியரில் ப்ளஷர் ப்ளஸ் அப்படிங்கிறதும் 3D லோகோ தான். ஏன்னா நார்மல் எடிஷன்லாம் நமக்கு ஸ்டிக்கர் தான் வரும், இதில் 3D லோகோ கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்ட்ரைப்ஸ் முதக்கொண்டு எல்லாமே நல்லாயிருக்கு. அது ப்ரௌன் கலரில் இந்த மெட்டீரியல் சீட்டில் அதோட மேட்ச் பண்ணுற மாதிரி இதெல்லா விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியமாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே நல்லாயிருக்கு, மொத்தமாக வண்டியை பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இதுதான் இந்த வண்டியோட கீ. ஸோ கீ வந்து பார்த்திங்கன்னா முன்னே நார்மலாக இருந்தது ப்ளஷர் ப்ளஸ் BS4ல, இது உண்மையில நல்லாயிருக்கு. மாஸ்டோ கீ செட்டப்பும் இப்படி தான் இருந்தது இதுக்கு முன்னாடி. அதே மாதிரி இந்த அந்த செட்டப்லாம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நமக்கு நார்மல் தான், ரொம்பவே கொச்ச கொச்சம்லாம் கொடுக்கல, சிம்பிளாக ஆன் ஆஃப் லாக். ஸோ இவ்வளோ தான் வந்து கொடுத்துருக்காங்க. கன்சோல் மீட்டர் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நார்மலாக ப்ரெஷரில் என்ன இருக்குமோ அதே தான் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அனலாக் தான். ஓடோ மீட்ரு, ஃபியூல் கஜ் மீட்டர், ஸ்டைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் இருக்குது, ஃபியூல் இன்ஜெக்ஷன் இருக்குது, ஹைபீம் இருக்குது, ஃபியூல் இருக்குது, அதுக்கப்புறமேட்டு நமக்கு இண்டிகேட்டர்ஸோட இண்டிகேஷன் இருக்குது. ஸோ இது எல்லாமே நார்மலாக அனலாக் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க, எதுலேயுமே டிஜிட்டல் செட்டப் இல்லை. ஓடோ மீட்டராச்சும் டிஜிட்டல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும், பட் கொடுக்கல. இதோட இந்த ஃபினிஷிங் எல்லாமே சூப்பராக இருக்குது நண்பா, ரியலி எனக்கு தொட்டு பார்க்கும்போது நல்ல ஃபீல் இருக்குது. ஹார்டாக பண்ணியிருக்காங்க, குவாலிட்டி நல்லாயிருக்கு. இங்கே பவர் ஸ்டார்ட் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. த்ராட்டில் முதக்கொண்டு நமக்கு ஸ்மூத்தாக பண்ணியிருக்காங்க. நார்மலான நான் ப்ளஷர் ஓட்டினதுக்கும் இதுக்கும் நல்ல ஸ்மூத்னஸ் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. இந்த எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த லாஸ்ட்டாக ஒரு சின்னதாக ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்கிறது, இது சூப்பராக இருக்குது. ஓட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு கிளாசிக் ஃபீல் வந்து கொடுக்குது. ஃப்ரண்ட் பிரேக்ஸ் எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் தான். ரியரில் வந்து பார்த்திங்கனாலும் நல்லா சப்போர்ட்டிவாக கொடுத்துருக்காங்க. லைட் சுவிச்சஸ் எல்லாமே ஓரளவு குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. ஹார்ன் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நார்மலான ஒரு ஹார்ன் தான், அதாவது ரொம்ப லவுடுன்னுலாம் சொல்ல முடியாது, டீசெண்டாக இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹை வேரியண்ட் அப்படிங்கிறதுனால நமக்கு ஹை வேரியண்ட் ப்ளஸ் ப்ளஸில் இருக்க எல்லா விஷயமும் இதில் இருக்கும். யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் வந்துருக்கு, நமக்கு மொபைல் நீங்கள் வச்சிக்கணும்னா அந்த மாதிரியான ஸ்பேஸ், குட்டியான ஸ்பேஸ் தான், பட் இருந்தாலும் மொபைலுக்கு கரெக்டாக இருக்கும், ஏன்னா பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஃபுட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும், ஸோ என்னோட ஹைட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 5'9" கிட்டத்தட்ட அந்த ரேஞ்ச் வந்து வருவேன், 175-176 ஹைட் வந்து வருவேன். என்னோட ஹைட்டுக்கு நான் கொஞ்சம் பின்னாடி, அதாவது அந்த பிளாட்டினம் எழுத்துருக்கு பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு தள்ளி உட்காந்துனா தான் என் கால் வந்து இதில் இடிக்கல. நார்மலாக நான் முன்னாடி உட்காரும்போது ஒரு மூணு பேர்லாம் அந்த வண்டியில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரைடருக்கு கால் அடிக்க வாய்ப்பு இருக்குது. சொன்ன மாதிரி தான் ஷார்ட் லேடிஸ், ஷார்ட் கேர்ள்ஸ், ஷார்ட்டாக இருக்கவங்க, ஒல்லியாக இருக்கவங்க எல்லாருமே இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம், பக்காவாக இருக்கும். ஏன்னா வெயிட்டுமே கரெக்டாக பேலன்சிங்காக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரைட் பண்ணும்போதும் ஒன்றே ஒன்று விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஓட்டின வரைக்கும் ஹைவேயில் ஒரு பலமான காற்று வந்து உங்களுக்கு அடிக்குது, ஃப்ரண்ட்டில் ஃபேஸ் பண்ணும்போது நீங்கள் பலமான காற்று வந்து அடிக்குது அப்படின்னா லைட்டாக வண்டி வாபிள் ஆகுது, ஓகேவா? அதுவும் நீங்கள் வந்து ஒரு 70-80 கிட்டத்தட்ட அந்த ஸ்பீடில் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கும். நார்மலாக ஒரு 50 ஓட்டிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அது ஒன்று தான் நான் இப்போ ஓட்டிகிட்டு வந்த வரைக்கும் எனக்கு ஃபீலான ஒரு விஷயம். சீட்டை பொறுத்த வரைக்கும் பிள்ளையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிரிப்பான ஒரு மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. லைக் இந்த ஹிமாலயனில் சீட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்த மாதிரி நான் சீட் ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஹிமாலயனில் தான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரியருமே கொஞ்சம் சாஃப்ட்டாக தான் இருக்குது. சீட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பெட்டராக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ அண்டர் சீட் வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அண்டர் சீட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய ஸ்பேஸ் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், லேடிஸ் ஹெல்மெட் வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு தான் ஸ்பேஸ் இருக்குது. லைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது ஒரு நல்ல விஷயம், இன்னொன்று லைட் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் அந்த டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 4.9 நினைக்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 5 கெப்பாசிட்டி வந்து வருது. இது கொடுக்குற மைலேஜுக்கு கண்டிப்பாக இந்த கெப்பாசிட்டி என்னை பொறுத்த வரைக்கும் போதும் தான். நீங்கள் லோக்கல் ரைட்ஸ்க்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு டிஸ்ட்ரிக்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக் போகிறீங்க அப்படின்னா மேபி இது பெட்டராக இருக்கும். ஏன்னா மைலேஜ் ஓரளவுக்கு அந்த 50+ மைலேஜ், 55+ மைலேஜ் கிடைக்கிறதுனால பெட்டராக இருக்கும். டேங்க் கெப்பாசிட்டி அஸ் யூஷுவலாக எல்லா ஸ்கூட்டர்ஸ்லையுமே ஒரு 5.2 இவ்வளோ தான் வந்துகிட்டு இருக்கு. இதுலேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க, ஆல்மோஸ்ட் பெட்டர் தான், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்டரான குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக எல்லா விஷயத்தையும் பார்த்தாச்சு நண்பா. நம்ம இப்போ கடைசியாக அதோட ப்ரைஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நார்மல் எடிஷன் வந்து நார்மல் எடிஷன் இதுக்கும் ஒரு 4,000-4,500 டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு வரும்னு நினைக்கிறேன். கரெக்டாக எனக்கு தெரியல, ஏன்னா ஒரு ஆப்ஷனாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், 4,500 வருது. ஸோ 4,500 இந்த வண்டியில் என்னென்ன விஷயம் இருக்குது, நான் ஏன் அந்த
வண்டி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த வண்டி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, அவுட்லுக் முக்கியமாக அவுட்லுக் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. மேட் பிளாக் ஃபினிஷிங் வேறு, க்ரோம்ஸ் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. சீட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு குஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரைடிங் அப்போ நமக்கு ஒரு நல்ல ப்ளஷர் ஃபீல் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ இது நீங்கள் கொடுக்கக்கூடிய காசு எல்லாமே இந்த அவுட்லுக்கு மட்டும்தான். என்ஜின் வைஸ் என்ன ஃபீல் பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மல் எடிஷன் ஓட்டுறதுக்கும் இதுக்கும் லைட்டாக ஒரு ஸ்மூத்னஸ் இருக்குது த்ராட்டில். ஸோ ஒரு நல்ல ஸ்மூத்தான ஒரு த்ராட்டில், ஸ்மூத்தான ரைடிங் எல்லாமே டெஸ்ட்டில் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. பட் இருந்தாலும் நான் இப்போ ஓட்டின வரைக்கும் சொல்கிறேன், நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, பிரேக்கிங் ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது. இந்த வண்டியோட ப்ரைஸ் ரேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 78,000-79,000 நான் அதிகபட்ச ரேட்டு சொல்கிறேன். ஸோ அந்த ரேட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய ஆன்ரோட் ப்ரைஸாக வருது. என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டான ப்ரைஸ் தான் நண்பா. ஸோ இப்போ ஸ்கூட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பைக்கு கூட வாங்கிடலாம் போல, பட் ஸ்கூட்டர்ஸ் தான் கிட்டத்தட்ட 100,000-105,000 போயிட்டுருக்கு. இப்போ எல்லா பைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸை ரொம்ப ஏற்றிட்டாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒர் 10,000 டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது சில வண்டிக்கு. அது ஒன்று தான், ஏன்னா ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா பெட்ரோல் அதிகமாகிடுச்சு, வண்டி ரேட்டையும் அவங்க இஷ்டத்துக்கு பயங்கரமாக ஏற்றிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ நல்ல ஸ்கூட்டர், லோ ரேட்டில் நல்ல மைலேஜ் ஸ்கூட்டர், ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பக்காவான ஸ்கூட்டர் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இந்த வண்டி நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் நண்பா, இந்த வண்டியில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், உங்களுக்கு நீங்கள் ஸ்பெஷல் வச்சிருந்தீங்க அப்படின்னா என்ன மைலேஜ் கிடைக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ இதே மாதிரி நிறைய குவாலிட்டியான வீடியோஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்வமாக இருக்கும், மோட்டிஃபிகேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே நண்பா, இதே மாதிரி ஒரு பெஸ்ட் ஸ்கூட்டரோட நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நண்பா.